வணக்கம். இன்னைக்கு காஜு கட்லி தான் செய்ய போறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கிறேன். அதுக்கு பாதி அளவுல வந்து சர்க்கரை எடுத்துக்குவோம். பாதி அளவுக்கு கொஞ்சம் கம்மியாவே எடுத்துக்குவோம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கம்மி பண்ணாலும் பரவாயில்ல. அதுலயும் பாதி தண்ணி, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய், இதுதான் தேவையான அளவு. இப்போ சர்க்கரையை வந்து ஒரு பேன்ல வந்து சேர்த்துக்குவோம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு கம்பி பதம் வரணும், அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்குவோம். ஒரு கம்பி பதம் வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணணும்னாலும் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம கேஷுவை வந்து ஒரு பல்ஸ் கொடுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்ல ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் நெய்யை வந்து இந்த மாதிரி எல்லா இடமும் பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேஷ்யூ மிக்சரை வந்து இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ காஜு கட்லி ஷேப்புக்காக நம்ம வந்து நல்லா சப்பாத்தி ரோலரை வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்குவோம். கொஞ்சம் சூட்டோடையே செஞ்சாதான் நல்லா இருக்கும். எடிபிள் ஃபாயில் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேஸ்ட் வந்து ஒன்றும் மாறுபடாது. இது நான் இந்தியால இருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிடுவோம். இப்ப பீஸ் போட்டு காட்டுறேன், எவ்வளோ சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பர் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.